அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 17 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க, உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், உங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக இருக்குமா, பணியிடங்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு இது யோகமான காலமாக அமைந்திருக்கா, மாணவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த கடவுளை வணங்கினா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா நல்ல ஒரு தீர்வு காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு சொல்லப்படும். நீங்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காணலாம். வாங்க, மீனராசிக்காரர்களுக்கு இந்த 17 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாரத்தில் திருக்கணித பஞ்சாகப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தா சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் மீனராசியில் செஞ்சிருக்கிறார். மேசத்தில் குரு இருக்கிறாங்க. சுக்கிரன் கும்பராசியில் பயணிக்கிறார். கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் கிரக நிலையில் செஞ்சிருக்கிறது. இந்த வாரத்தில் வேறு கிரகநிலை மாற்றங்கள் எதுவுமே இல்லை. சந்திரன் இந்த வாரம் மகரம் கும்பம் மீனம் மேசம் ஆகிய ராசியில் பயணம் செய்கிறார். மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. அதனால் அவங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வார கிரகநிலைகள் சஞ்சாரம் கூட்டணி பார்வையால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் யாருக்கும் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது. சுப விரயங்கள் அதிகமாக யாருக்கு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரியன் வந்து கும்பராசியிலும் செவ்வாய் மகர ராசியிலும் புதன் மீன ராசியிலும் குரு மேச ராசியிலும் சுக்கிரன் கும்பராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் பயணம் செய்கிறாங்க. இந்த 17 நாட்களும் இவ்வாறு பயணம் செய்கிறாங்க. அதனால் மீன ராசிக்கு எப்படி அமைந்திருக்கு இந்த 17 நாட்களும், மீன ராசியில் இருக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைந்திருக்கு இந்த 17 நாட்களும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசிக்காரங்க. சூரியன் 12 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ரொம்ப பாடுபடுவீங்க. அப்படி விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரசாங்க தொழிலில் இருக்கிறவங்க வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே டைமில் உங்களுடைய நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நல்ல பல ஒரு பதவி உயர்வு கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் சில தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே டைமில் பணம் வரத்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்கவலையெல்லாம் இருப்பீங்க. சந்திரனின் சஞ்சாரம் தொழிலுக்கு இடையூறாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பண கஷ்டம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. செவ்வாய் 10 வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் சொத்து வாங்க முயற்சி செய்கிறீங்களாம் கொஞ்சம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் நீங்கள் தீவிரமாக முயற்சி செஞ்சீங்கன்னா தான் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பால் உங்களுடைய பொருள் உற்பத்தியெல்லாம் அதிகரிக்கும். அதனால் ராகு 1 இடத்துல இருக்கிறாரு. தான தர்மங்கள் செய்வது மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலமாக தான் இந்த 17 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. சிறு வியாபாரிகள் அதிக லாபம் பார்ப்பாங்க. குரு 2 இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் உண்டாகும் சின்ன சின்ன குழப்பங்களை பொறுமையாக நீங்கள் கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுமையை தவறுனீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக
கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனி பகவான் 11 வீட்டில் இருக்கிறாரு, இதனால் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக இந்த டைமில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பண வரவும் தாராளமாக கிடைக்கும். அதே டைமில் இந்த மாத ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்குது. பின்னாடி வந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. புதன் 1 வீட்டில் இருக்கிறாரு, நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காரியம்லாம் இப்போ வந்து நடக்கிறதுக்காக அனுகூலமான கிரக நிலையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கேது 7 இடத்துல இருக்கிறாரு, அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் சாலையில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இயந்திர தொழில் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறீங்க, ரொம்ப இயந்திரங்களை பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சுக்கிரன் 12 இடத்துல இருக்கிறாரு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மீன ராசியில் இந்த கமிஷன் தொழிலில் இருக்கிறீங்களாம், நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 17 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கு. பெண்களுக்கு இது ஒரு யோகமான காலமாக தான் அமைந்திருக்கு. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ஏழரை சனியின் ஆதிக்கம் ஆரம்பத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள், அதாவது இதை படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அடுத்த செகண்டே வேறு எதையாவது நினச்சிக்கிட்டு படிக்காமல் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது மூலமாக நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ நல்ல ஒரு படிச்சிங்கன்னா, நல்ல கவனம் செலுத்தி படித்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை உங்களால் பெற முடியும். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 17 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்யாணமாகாத இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உற்றார் உறவினர்கள் வருகையினால நீங்கள் ரொம்பவும் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதனால் சில பணம் தேவைகள் வந்து அதிகரிக்கும். இதனால் சில மன கவலையிலையும் சில பேர் இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அதற்கான நல்ல நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு இது யோகமான நாட்களாக தான் இந்த 17 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு வியாழக்கிழமை அன்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். நம்பிக்கையோடு வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிற மலர்களாலோ குரு தட்சிணாமூர்த்தியை அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. 9 வாரம் இப்படி மறக்காமல் செய்து பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறும். மீன ராசியில் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 17 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொன் நகை வாங்கி மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வைத்திருப்பீங்க. அதே டைமில் உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். பெண்களுக்கு இது யோகமான காலமாக அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைந்திருக்கு. கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 17 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு வெளிநாடுக்கு செல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பும் மரியாதும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ அமைந்திருக்கு. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களுக்கு இது யோகமான காலமாக அமைந்திருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால்
நிறைய முயற்சி செஞ்சிக்கினா தான் அந்த புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் உங்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தணும், அப்போ தான் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா தான் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களால் பார்க்க முடியும். பல சூழ்நிலைக்கேற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ரங்கநாத பெருமானை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நம்பிக்கையோடு ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.